Friends, welcome back to Chiripilingo. இனிக்கு நம்ம சேனல்ல ஒரு ரொம்ப நாளா அதாவது மறந்துட்டேன். Hi friends, welcome back to Chiripilingo. இனிக்கு நம்ம சேனல்ல ஒரு part 2 வீடியோ தான் பார்க்க போறோம். என்னதோட part 2 னு கேட்டிங்கனா testing out 5 minute craft makeup tutorial. Welcome back to Chiripilingo. இன்னைக்கு நம்ம சேனல்ல 5 minutes craft ஓட மேக்கப் பேக்ஸ் அது வர்க் அவுட் ஆகுதா இல்ல டெஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். இது பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 வீடியோ பார்க்கலனா கார்ட்ஸ்ல கொடுக்கறேன் பாத்துக்கோங்க. சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சோ ஃபர்ஸ்ட் ஹேக் ஒரு லிப்ஸ்டிக் ஹேக் தான். லிப்ஸ்டிக் ஹேக் வந்து இந்த கொண்ட ஊசி தானே? என்ன கேக்குற? சாரி பா. கொண்ட ஊசி இது வந்து இந்த இடத்துல வந்து ஷேப் இது இந்த மாதிரி இந்த கொண்ட ஊசி வச்சு ஷேப் பண்றாங்க. பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு லிப்ஸ்டிக் போடுறாங்க. அப்போ உங்களுக்கு வந்து லிப் வந்து டிஃபைன்டா ஷேப்பா வருது. ஸோ இது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கொண்ட ஊசியை வாய்க்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணி வச்சுக்கலாம். பெருசா என் வாய் அடப்பாவீங்களா? இம்மா பெருசா என் வாயா? சரி ஓகே, இப்ப நம்ம லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணலாம். சோ நம்ம இப்ப லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு தெரியுதா நல்லா என் வாய் எந்த இதுல இருக்குன்னு தெரியுதா? சோ ஃபுல்லா போட்டு உங்களுக்கு காட்டுறேன். மேல போட்டதுக்கு இதுதான் நம்மளோட ரிசல்ட். தெரியுதா? ஹேக்னாலே டைம் சேவிங்கும் மணி சேவிங்கும் இருக்கணும். பட் இதில் டைம் சேவிங்கும் இல்லை மணி சேவிங்கும் இல்லை. பிகாஸ் லிப்ஸ்டிக்லாம் இதில் ஒட்டிக்கிச்சு. தெரியுது அவங்களுக்கு. இப்படி வச்சு போடும் போது அவுட்டோர்லலாம் வர மாட்டுது. ஸோ இந்த ஹேக் கண்டிப்பாக ஒரு ஃப்ளாப் தான், அதாவது ஃபெயில் தான். ஸோ என் வாயை ஒழுங்காக்கிட்டு நெக்ஸ்ட் ஹேக் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம ஒரு ஐப்ரோ ஹேக் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன ஹேக்னா ட்வீசர்ஸ் வச்சு தான் அந்த ஐப்ரோ பண்ண போகிறோம். அது எப்படின்னா நம்ம ஐப்ரோ பென்சில் எடுத்துக்கணும். எடுத்துட்டு இதில் வந்து கிறுக்கிட்டு என்ன தான் சொல்லிக்கோங்க, எனக்கு பொறுத்தவரைக்கும் கிறுக்கிட்டு. ஸோ கிறுக்கிட்டு அதுக்கப்புறம் இப்படி வச்சு இப்படி பண்ணுறாங்க. ஸோ அது பார்க்க நல்லா தான் இருக்குது. ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு பார்க்கலாம். ஸோ இதில் நான் பண்ணுறேன். நான் ஐப்ரோ பென்சில் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ பிளெண்டாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. தெரிஞ்சு வந்திருக்கு. ஓகே நான் பண்றேன். போ இங்க மிரர் தோர்க்கு. இந்த அழகான ஐப்ரோஸ் எப்படியாக போதும் எனக்கு தெரிஞ்சு. இதுக்கு மேலே நல்லா எதுவும் பண்ண முடியாது. ஸோ நம்ம எதுக்கு வெயிட் பண்ணணும்? நம்ம இதை ஃபில்லும் பண்ணிடலாம். ஸோ வீடியோ பாஸ் பண்ணிட்டு நான் நிறைய அந்த ட்வீசர்ஸ் ஸ்கிராச் பண்ணிட்டு போட்டேன். ஸோ இவ்வளோ லைட்டாக தான் வந்திருக்கு. ஐயோ எனக்கு என்னமோ இந்த எட்ஜிலையும் பாருங்க. இந்த எட்ஜிலையும் நம்ம தின்னாதானே ஆகணும். ஆனால் அந்த வீசஸ் நின்றதே ஒரு ஷார்ப்பான ஆப்ஜெக்ட் தான். ஸோ அந்த பெயின் தான் எனக்கு வந்தது. கண்ணில் தண்ணியும் வந்தது. வேற இன்னும் ஐப்ரோலாம் ஒழுங்காக வரைஞ்ச மாரி வரல. ஸோ இதுவும் டோட்டல் ஃப்ளாப். ஸோ வாங்க நெக்ஸ்ட் ஆக் போயிடலாம். எல்லாம் என் ஐப்ரோவை பாருங்க, குரங்கு முஞ்சி. ஸோ இப்போ பண்ண பொறுத்தோம் ஒரு ஐப்ரோ ஹேக் தான். எல்லாம் ஏன் நேரம் இந்த மாதிரி ஐப்ரோ ஹேக்காக பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ஐப்ரோ எதுவுமே நம்ம
எடுத்துட்டோம். ஸோ இந்த ஐப்ரோ எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த சோப்பில் இந்த ஸ்பூலி எடுத்து சொண்டு சொண்டு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த சொண்டு சொண்டு சொல்லணும். சொண்டு சொன்னா அதைத்தான் வரச்சிடாதீங்க. ஸோ லைட்டாக பண்ணலாம். அதை வந்து கோம் பண்ணுறாங்க. இதை வச்சு கோம் பண்ணால் நிற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இடி இடி கலைஞ்சிரும்ல. ஸோ அதெல்லாம் கலையாத இருக்கிறதுக்காக இந்த ஹேக்கு. ஸோ வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, நம்ம இப்போ அப்ளை பண்ணலாம். சொரண்டு 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 என் சோப்பே ஒரு வழி பண்ணிட்டேன். இதுக்கு மேல சொரண்டா சோப்பு தான் காலியாக போகும். எடுத்துட்டேன். ஸோ நம்ம இப்போ கோம் பண்ணிடலாம். ஓ மை காட், இந்த மாதிரி நான் வெளியே போனேன்னா என்னை என்ன நினைப்பாங்க? குளிச்சுட்டு மூஞ்சி கழுவாத வந்துட்டேன்னு நினைப்பாங்க. ஹேக் ஃபுல்லாக ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி திடீர்னு தெரிது ஓவராக சொரண்டிட்ட போல இருக்கு. நான் வாஷ் பண்ணிட்டு திரும்பி வந்து செய்கிறேன். ஓ, இப்போ சொரண்ட சொரண்டு சொரண்டதை லைட்டாக சொரண்டி பண்ணலாம். இப்போ என்னடா ப்ராப்ளம் இருக்கு நீ? நான் ஃபஸ்ட் டைம் ஃப்ளாப் பண்ணது என் மிஸ்டேக் தான். ஸோ இந்த தடவை ஒழுங்காக வந்துச்சு. உங்களுக்கு தெரியுதா, சூப்பராக இருக்குது என்னோட ஐப்ரோஸ். நான் நினச்சி பார்க்கவே இல்லை இந்த அளவு வரும்னு. எப்படி நான் சோப்பை வச்சு இந்தமாரி கோம் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சேன். பட் நல்லா வந்திருக்கு. ஸோ ஹேக் போகலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு சூப்பரான ஹேக் பார்க்க போகிறோம். அது ஐ மேக்கப்னு சொல்கிறதா இல்லை ஸ்கின்க்கு பண்ணுற மேக்கப்னு சொல்கிறதா? ஓகே, நம்ம இப்போ டார்க் சர்க்கிள்ஸை மறைக்கிறதுக்காக பண்ண போகிறோம். எனக்கு அவ்வளோ டார்க் சர்க்கிள்ஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இப்போ இருக்கிற டார்க் சர்க்கிள்ஸை மறைக்கலாம். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, ரெட் லிப்ஸ்டிக்கை இங்கே ஒரு மூணு கோடு போட்டு இங்கே ஒரு மூணு கோடு போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஃபவுண்டேஷன் போடுறாங்க. ஸோ இது ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு பார்க்கலாம். ஓகே, லிப்ஸ்டிக்கை இப்படி தான் மூடணும். இப்படி திறக்கிறேன், அவ்வளோ எக்ஸைட்டட். ஓகே, நம்ம இப்போ பிளெண்ட் பண்ணிடலாம். யாரும் கண்ணில் குத்துன மாதிரி இருக்கு. ஸோ டக்குன்னு நம்ம ஃபவுண்டேஷன் போட்டுடலாம். எனக்கு அவ்வளோ டார்க் சர்க்கிள் இல்லாததுனால அதோட ரிசல்ட் அவ்வளோ எனக்கு தெரியல. பட் ஒர்க் அவுட் ஆகுது, சும்மா சொல்லக்கூடாது, ஒர்க் அவுட் ஆகுது. பட் எனக்கு இல்லாததுனால எனக்கு 100% ரிசல்ட் தெரியல. ஸோ இது நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. ஸோ மண்டை போட்டு குழப்பிக்காத நெக்ஸ்ட் ஹேக் பண்ணிடலாம். ஸோ நம்ம லாஸ்ட் ஹேக்கு வந்துட்டோம். அது என்னன்னா லிப்ஸ்டிக் ஹேக் தான். லிப்ஸ்டிக் வந்து சில பேர் வாய் உள்ளலாம் போட்டுருவாங்க. ஸோ அது உள்ள போட்டா பல்லெல்லாம் பட்டுரும். ஸோ பல்ல படாம இருக்கிறதுக்கு தான் இந்த ஹேக். ஸோ ஒர்க் அவுட் ஆகுதா இல்லைன்னு பாக்கலாம். வெயிட், அது என்ன ஹேக்னா, அவங்க வந்து ஃபர்ஸ்ட் லிப்ஸ்டிக் போடுறாங்க. லிப்ஸ்டிக் போட்டு வாய் இப்படி கை உள்ள விட்டு இப்படி எடுக்கிறாங்க. அது உள்ள விட்டு எடுத்தா உள்ள இருக்கிற லிப்ஸ்டிக் எல்லாம் கையில வந்துடுது. ஸோ டீத்ல ஆகாத நம்மளுக்கு ப்ரிவென்ட் பண்ணுது. ஸோ நம்ம வாங்க நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இதை ட்ரை பண்ணி பார்த்துடலாம். நான் ரொம்ப வளர்றேன்.
போட்டு முடிச்சாச்சு சரி ஓகே போட்டு முடிச்சாச்சு இப்போ நம்ம வாய் உள்ள கையை விட்டு எடுத்துடலாம் வருது நான் அவ்வளோ உள்ளலாம் போடல ஸோ தட் வந்திருக்கு இவ்வளோ தூரம் வந்திருக்கு இன்னொரு தடவை மறுபடியும் பண்ணதுலாம் இவ்வளோதான் வந்திருக்கு ஸோ நம்ம வீடியோ முடிச்சாச்சு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் பார்ட் 3 வேணா கமெண்ட்ல சொல்லுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க